ஹைட்ரோ டிப்பிங் வந்து நம்ம நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ அதனால் கலர் கலராக வந்து நெயில் பாலிஷ் வந்து நான் எடுத்துக்கிறேன். இதற்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் வந்து ஒரு அரை லெவலுக்கு வந்து தண்ணி இருக்கிற மாதிரி வந்து ஊற்றிக்கிறேன். நல்ல தண்ணியை ஊற்றிக்கோங்க. அதுக்கடுத்து இதுக்கு மேலே வந்து நெயில் பாலிஷ் வந்து தெளிச்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மேலே தெளிச்சு விட்டுக்கோங்க, கலர் கலராக வந்து தெளிச்சு விட்டுக்கோங்க. இது வந்து மேலே வந்து மிதக்க தான் செய்யும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா எதில் வந்து இந்த டிசைனை எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை மேலோட்டம் அந்த மாதிரி வந்து டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணி கீழே வரைக்கும் போகிற லெவலுக்கு வந்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் மேலே டிசைனாக அழகாக வந்து விட்டுது. அதுக்கடுத்து வந்து நல்லா சேக் பண்ணிவிட்டு வந்து வெளியேடுங்க. அப்போனா தான் தேவையில்லாத வந்து ஒட்டாது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் வேறு லெவல் டிசைன் வந்து ஒரு புதுமையான டிசைன் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அதுக்கடுத்து இதை ஒரு 5 நிமிஷம் காய விட்டுட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணியே ஆரம்பிச்சிடலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் கேஸை கூட இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். மொபைல் கேஸையும் இந்த மாதிரி கரெக்டாக இருக்கிற மாதிரி வந்து டிப் பண்ணிவிட்டு சேக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக சேக் பண்ணிவிட்டு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு புதுமையான இதில் வந்து ஒரு மொபைல் கேஸ் வந்து கிடைக்கும். பாருங்கள், டிசைன் வந்து வேறு லெவலில் இருக்குது. இந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஃபுல் வீடியோ லிங்க் இருக்குது, வேணால் பாருங்கள்.